மதுரையைச் சேர்ந்த நடராஜன் சரோஜினி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர்தான் நகைச்சுவை நடிகர் வடிவேலு சரோஜினி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதியருக்கு கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி என்ற மூன்று மகள்களும் சுப்பிரமணியன் என்ற மகனும் உள்ளனர் வடிவேலு தன்னுடைய சிறு வயதில் இருந்தே பள்ளிக்கூடமே செல்லாமல் நண்பர்களுடன் சேர்ந்து சிறு சிறு நாடகங்களில் நகைச்சுவை நடிகர் வேடமிட்டு நடிப்பாராம் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக வடிவேலுவின் அப்பா மரணம் அடைய வடிவேலுவின் குடும்பம் மிகவும் வறுமைக்கு தள்ளப்பட்டதாக மதுரையில் புகைப்படங்களுக்கு பிரேம் மாட்டும் ஒரு சிறிய கடையில் வடிவேலு வேலை செய்து வந்தாராம் வடிவேலுவின் ஊருக்கு ஒருமுறை ராஜ்கிரண் சென்றிருந்தபோது போது நடிகர் ராஜ்கிரணுடன் வடிவேலுக்கு அறிமுகம் கிடைத்ததாம் அந்த உறவின் பலனாக சென்னையில் ராஜ்கிரண் வீடு மற்றும் அலுவலகத்தில் வடிவேலு பணிபுரிந்து வந்தாராம் பிறகு வடிவேலுவின் நடிப்புத் திறனை பார்த்த என் ராசாவின் மனதிலே என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பளித்துள்ளார் முதல் படத்திலேயே புண்ணாக்கு என்ற பாடலையும் பாடினாராம் வடிவேலு அதன் பின்பு செந்தில் கவுண்டமணியுடன் சேர்ந்து சிறு சிறு நகைச்சுவை விடங்களில் மட்டுமே நடித்து வந்துள்ளார் வடிவேலு தனது நகைச்சுவை மிக்க நடிப்பு திறமையை நிலைநாட்டிய படம் சங்கர இயக்கத்தில் வெளியான காதலன் இதன் பிறகே தனி முதன்மை நகைச்சுவை நடிகராக வடிவேலு பிரபலமாக ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இறுதியில் இரண்டாயிரமாவது துவக்கத்தின் முதலாக அசைக்க முடியாத நகைச்சுவை நடிகராக வடிவேலு உருமாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனதிலே என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருந்தார் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார் வடிவேலு அதன் பிறகு ஆயிரத்தி ஆண்டு சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்துக்கு குடைபிடிக்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்திற்கு பிறகு பிரபு கார்த்திக் கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களின் அறிமுகம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டி ராஜேந்திர இயக்கிய என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு வேடம் ஏற்று நடித்திருப்பார் வெற்றி கொடிக்கட்டு படத்தில் பார்த்திபனு உடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் பிரெஞ்சு திரைப்படம் போன்ற படங்கள் அவரின் திரை வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை உடல் அசைவு உடை முகபாவனை வசனங்கள் என அனைத்திலும் முத்திரை பதித்திருப்பார் காலமாரி போச்சி வெற்றி கட்டு தவசி இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருது வழங்கப்பட்டது சந்திரமுகி இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்பர் விருது மருதமலை ஆதவன் படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருது என கிடைத்துள்ளது சுமார் இருபது ஆண்டுகளாக சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார் ஆனால் தேர்தலில் திமுக கட்சி தோல்வியை தழுவியதால் பெரும் சிக்கலுக்குள்ளான வடிவேலு தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமார் இருபது மாதங்களுக்கும் மேல் சினிமாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஒதுங்கிய இருந்தார் வடிவேலு திரையுலகை விட்டு இரண்டாண்டு காலம் இலக்கிய இருந்தார் தென்னாலிராமன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார் எஸ் பிக்சர்ஸ் தயாரித்த இம்சையரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி பட பிரச்சினையில் தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் ரெட் கார்டு போட்டது பிறகு தயாரிப்பு நிறுவனத்திடம் பிரச்சனையை பேசி தீர்க்கப்பட்டு விட்டதால் இவர் மீதான தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீக்கப்பட்டது இவர் இரட்டை வேடத்தில் கதாநாயகனாக நடித்த எம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக அமைந்தாலும் பின்னர் வெளியான இந்திரலோகத்தில் அழகப்பன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை தனது திரைப்பயணத்தில் ஏற்று நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் அண்மையில் மாமனன் திரைப்படத்தில் நடித்து மக்களின் பெரிய பாராட்டுகளை பெற்றிருந்தார் வடிவேலு நகைச்சுவை நடிகர் வடிவேலுவும் விஜயகாந்தும் மதுரையில் இருந்து வந்தவர்கள் இருவருமே சின்ன கவுண்டர் தவசி எங்களா வல்லரசு நரசிம்மா என பல படங்களில் ஒன்றாக சேர்ந்து னர் வடிவேலுவும் விஜயகாந்தும் நல்ல நட்புடனே பழகி வந்துள்ளனர் இவர்கள் இருவரது வீடுகளும் சாலை கிராமத்தில் இருந்ததாகவும் அப்போது வடிவேலு தன்னுடைய காரை விஜயகாந்தின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தாராம் அப்போது சங்க கூட்டத்திற்கு அழைத்தால் வடிவேலு வராமல் இருந்ததாகவும் இதனால் இவர்களுக்குள் இருந்த விரிசல் வளர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே விஜயகாந்த் அதிமுக கட்சியில் இணைந்த போது எதிர்கட்சியான திமுகவில் இணைந்த வடிவேலு விஜயகாந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தார் நடிகர் விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தினுடைய உடல் சென்னை தீவு திடலில் வைக்கப்பட்டது இங்கும் பல பிரபலங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் நடிகர் வடிவேலு இறுதி வரை விஜயகாந்தை வந்து பார்க்கவில்லை விஜயகாந்த் இருந்துவிட்டார் என்ற தகவலை அறிந்த வடிவேலு ஒரு நாள் முழுவதும் சாப்பிடவில்லை என அவரது நெருங்கிய நண்பர் மாலின் தெரிவித்திருந்தார் விஜயகாந்த் மறைவால் வடிவேலு அழுதது தனக்குத்தான் தெரியும் என்றும் நேரில் சென்றால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதாலேயே அவர் செல்லவில்லையே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை என பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது